கிறிஸ்தோக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம்னா எபிரேயருக்கு எழுதுன நிறுவம் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் எபிரேயர் ஆறு பதினெட்டு ஹீப்ரூ சிக்ஸ் எயிட்டீன் நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவன் அப்படி செய்தார் எப்படி நமக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கை வச்சிருக்கு அந்த நம்பிக்கையை நம்ம பற்றி கொள்ளணும்னா என்ன தெரியணும் யார் நமக்கு அந்த வாக்கு கொடுத்தாங்க அதனால தான் ரெண்டு மாறாத விசேஷம் என்ன ரெண்டு மாறாத விசேஷம் ஒன்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்றுவார் ரெண்டாவது அதன் மேலே அவர் தான் பேரிலே ஆணையிட்டார்னா அது நிச்சயமாக நிறைவேற்றுவார் அவர் வார்த்தை சொன்னாலே போதும் நிறைவேற்றுவார் அது மாத்திரமல்ல அந்த வார்த்தையை உறுதி செய்வதற்கு தம் பேர்லேயே ஆணையிட்டு இரண்டு மாறாத காரியம் ரெண்டு விஷயமும் தேவனுடைய வார்த்தையும் மாறாது அவர் தன் இட்ட ஆணையும் மாறாது ரெண்டு நாள் நமக்கு என்ன பண்ணாரு நமக்கு ஒரு பரிபூர்ண ஒரு காரியம் வரணும் நம்ம வந்து என்ன ஒரு ஆறுதல் நம்ம போகிற போராட்டம் பாடுகள் நிந்தைகள் மத்தியில் ஒரு ஒரு ஆறுதல் உண்டாகும்படிக்கு ஒரு பொய்யும் சொல்லாத தேவன் தேவன் சொன்னாலே என்ன பொய் சொல்லாதவர் என்னாகவும் இருபத்தி மூணு பத்தொன்பதில் என்ன சொல்கிறாரு பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதர் அல்ல மனம் மாற அவர் மனு அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ அதே மாதிரி ஒன்று சாமியில் பதினைந்து இருபத்தி ஒன்பதில் சொல்லும்போது இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை மனம் மாற அவர் மனுஷன் அல்ல அப்போ என்ன தேவன் என்ன சொல்றாரோ அதை நிச்சயமா நிறைவேற்றுவாரு இப்போ நமக்கு என்ன சொல்லிட்டு போயிருக்காரு நமக்கு பரலோகத்தில் ஒரு நித்திய ஜீவன் வைத்திருக்கிறாரு தீத்து ஒன்று மூன்று தமிழில் மூணாவது வசனம் ஆங்கிலத்தில் இரண்டாவது வசனம் பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்கு தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி அப்போ என்ன ஏற்கனவே அவர் வாக்குத்தத்தை பொய்யுறையாத தேவன் ஆதியிலிருந்து என்ன கொடுத்துட்டாரு நித்திய ஜீவனை குறித்து நமக்கு வாக்குத்தம் கொடுத்துருக்கிறாரு அது மாறவே மாறாது அதனால தான் கொலோசேர் ஒன்றாவது அதிகாரம் நான்காவது வசனம் தமிழில் ஆங்கிலத்தில் ஐந்தாவது வசனம் பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் என்ன பரலோகத்தில் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கை நிமித்தம் அந்த நம்பிக்கை என்ன பண்ணாது நம்மளை வைக்கப்படுத்தாது இந்த எபிரேயர் மூன்றாவது யார் ஆறாவது சொல்லும்போது கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்ட குமாரவனாக உண்மையுள்ளவராயிருக்கிறார் நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாயில் நாமே அவருடைய வீடாக இருப்போம் இதை பனிரெண்டாவது யாரை முதலாவது சொன்ன சொல்லும்போது என்ன சொல்கிறாரு போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி தெரிகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம் அப்போ என்ன அவர் வந்து நம்ம அந்த நம்பிக்கையை பற்றி கொண்டு அடைக்கலமாய் நம்ம ஓடி வந்து அவர்கிட்ட இருக்கிறவங்களுக்கு தேவன் இப்படிப்பட்ட காரியத்தை கொடுத்து ஸ்திரப்படுத்தி இருக்கிறாரு சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது தேவன் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் எல்லாமே முடிஞ்சு போயிடும் ஆனால் அவர் வந்து அதை வாக்காக கொடுக்குறாரு ப்ராமிஸாக கொடுக்குறாரு நான் செய்வேன் நிச்சயமாக செய்வேன் ஏன்னா சாதாரணமாக சொல்கிறது நம்ம வார்த்தை சொல்கிறது ப்ராமிஸுங்கிறது என்ன பொய்யுறையாத தேவன் என்ன பண்ணுறாரு ஒரு சத்தியம் கொடுக்குறாரு நான் நிச்சயமாக செய்வேன்னு சொல்லி சத்தியம் பண்ணுறாரு அடுத்து மூன்றாவதாக என்ன ப ரெண்டாவதாக என்ன பண்ணுறாரு அந்த சத்தியத்தை தன் பேரில் ஆணையிடுகிறார் நான் அதை செய்வேன் செய்யலைன்னா நான் செத்து போக தயார் என்று சொல்லக்கூடிய தனக்கு மேலே யாருமே இல்லாதனால் தன் பேரில் ஆணையிட்டு கொடுத்துருக்கிறார் இப்போ நீங்களும் நானும் பெற்றிருக்கிற நிச்சய வாழ்க்கையை குறித்த நித்திய வாழ்வினுடைய பரலோக வாழ்க்கையை குறித்த நிச்சயம் நமக்கு எதனால் வந்திருக்கு தேவன் சும்மா சொன்னது மாத்திரம் இல்லை அவர் நமக்கு வாக்கு கொடுத்தது ப்ராமிஸ் பண்ணது மாத்திரம் இல்லை மூணாவது இஎஸ் டீக்கன் ஆ ஓத் என்ன ஆணை இட்டு கொடுத்திருக்கிறார் நான் நிச்சயமாக செய்வேன் சொல்லி தன் பேரில் ஆணை இட்டு கொடுத்திருக்கிறார் இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க அவர் வாக்கு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு வாக்குக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு ஆணை இட்டு இருக்கிறாரு இப்படி கொடுத்த அந்த ஆண்டவர் உங்களை சும்மா விட்டுருவாரா சிந்திச்சு பாருங்கள் ஒரு நிமிஷம் அப்போது நீங்கள் இந்த உலகத்தில் என்ன போராட்டம் வந்தாலும் பாடு வந்தாலும் என்ன பார்க்கணும் பரலோகத்தில் எனக்கு சொத்து இருக்குப்பா எங்கள் அப்பா எங்கள் பரலோக தகப்பன்னு சொல்லியிருக்கிறாரு அவர் அது மாத்திரம் இல்லை வாக்கு கொடுத்துருக்கிறாரு அவர் தம்பேரில் ஆணையிட்டு கொடுத்துருக்கிறாரு அதனால் இந்த பூலோக பாடுகள் என்னை ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லி வாழ கற்றுக்கொள்வோமா வல்லப்பிதாவே நாங்கள் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் உம்மை அடைக்கலமாய் நம்பி வந்த ஒருவரையும் நீங்கள் கைவிடுவதில்லை என்பதை அறிந்து கொண்டு இந்த பூலோக வாழ்க்கை எங்களை என்ன செய்துவிடும் என்று ஒரு திட நம்பிக்கையோடு வாழ எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை மாலை சந்திப்போம்